வணக்கம் நண்பர்களே, மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அத்தாட்சி சான்றிதழ் வழங்க குழு பள்ளி கல்வித்துறை உத்தரவு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ 6வதுலேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா அவங்களுக்கு மெடிக்கல் ஷீட் கொடுக்கணும்னு இந்த 7.5% ஒதுக்கீடில் சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட் வந்து ஒரு நேரம் 6ஆம் கிளாஸ் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாப்பில், 7ஆம் கிளாஸ் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பாப்பில், அப்படி படித்திருந்தாலும் கடைசியாக எங்கே அந்த ஸ்டூடெண்ட் படிச்சிருக்கானோ அந்த தலைமை ஆசிரியர் தான் அந்த தம்பிக்கு இல்லை தங்கச்சிக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாருன்ற சர்டிஃபிகேட் ஸ்டூடெண்ட்ஸாக அலைய விடக்கூடாது. இங்கே அங்கே மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அத்தாட்சி சான்றிதழ்களை வழங்க முதன்மை கல்வி அலுவலகங்களில் சிறப்பு குழுக்களை அமைக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து பள்ளிக்கல்வி இயக்குனர் சா கண்ணப்பன் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பிய சுற்றறிக்கை விவரம், மருத்துவ படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்க நவம்பர் 12க்குள் விண்ணப்பிப்பதற்கு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உரிய வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும். விண்ணப்பிக்கும்போது மாணவர்கள் அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்ததற்கான அத்தாட்சி சான்றிதழை சமர்ப்பிக்க மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவுறுத்தி உள்ளது. அதனால் மாணவர்களுக்கு சான்றிதழ்களை தாமதமின்றி வழங்குவதற்கான பணிகளை மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும். அதற்காக அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர், முதுநிலை ஆசிரியர், அலுவலக பிரிவு உதவியாளர் அடங்கிய பிரத்யேக குழு அனைத்து முதன்மை கல்வி அலுவலகங்களிலும் அமைக்கப்பட வேண்டும். இந்த குழு சான்றிதழ் கோரி வரும் மாணவர்களுக்கு உரிய வழிகாட்டுதல் வலை வழங்க வேண்டும், அலைக்கழிக்கக்கூடாது. மருத்துவ படிப்புக்கு விண்ணப்பிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் இறுதியாக +2 படித்த மேல்நிலைப்பள்ளிகளில்தான் அத்தாட்சி சான்றிதழ் கோரி விண்ணப்பிக்க வேண்டும். அதை தலைமை ஆசிரியர்கள் சரிபார்த்து கையொப்பமிட வேண்டும். இது தவிர மாணவர்கள் 1க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகளில் படித்திருந்தால் குழு மூலம் பிற பள்ளியின் ஆவணங்களை சரிபார்த்து சான்றிதழில் முதன்மை கல்வி அதிகாரிகள் கையொப்பமிட வேண்டும். எக்காரணம் கொண்டும் மாணவர்களை பிற பள்ளிகளில் சென்று கையொப்பம் பெற்று வர கூறி அலைக்கழிப்பு செய்யக்கூடாது. அதேபோல் சான்றிதழ் பெறும் மாணவர்களின் விவரங்களை முறையாக அலுவலகங்களில் பராமரிக்க வேண்டும். மேலும் இந்த பணிகளை எவ்வித புகார்களுக்கும் இடம் தராமல் முடிக்க வேண்டும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. இதே போன்ற வீடியோக்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்யூ.